ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் ஈஸியாக மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு புளித்த தயிரில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா அடித்து கட்டி இல்லாமல் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்திடலாம். 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால குழம்புல கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். பேன்லேருந்து எடுத்தோடனே இதை தட்டில் கொட்டி வச்சிடணும், இல்லைன்னா மாவு பேனோட சூட்டில் கருகிடும். இதுக்கு 1 மசாலா அரைச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1/4 இன்ச் இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், சிறிதளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிடலாம். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதோட நம்ம வறுத்து வச்ச கடலை மாவு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து 2 சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை தேங்காவோடு சேர்த்து அரைக்கும்போது கட்டி தட்டாமல் ஈஸியாக கலந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சிறிதளவு பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கருவேப்பிலை உளுந்து நல்லா செவந்துருச்சு. அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். இந்த மசாலா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கலாம். அப்படி வதக்கும்போது நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும், இல்லாட்டி அடிபிடிச்சிடும். தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்பயே தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட கடஞ்ச தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கொதித்தா தயிர் வந்து திரித்திரியாக பிரிஞ்சிடும். அதனால் 1 கொதி வர்ற வரைக்கும் விட்டு அடுப்பு அணைச்சிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம மோர் குழம்பில் சேர்க்குற எந்த காய்கறியுமும் தேவையில்லை, இதுவே நல்லதாக இருக்கும். குழம்பு லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கலந்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.